பொதுவாக வந்து இன்னும் இது ஒரு ஜென்ரல் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறேன்யா. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையிலையோ நம்மளுடைய பழக்க வழக்கத்திலையோ மனசுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மனசை ரிலாக்ஸாக வைக்கணும்னா பல விஷயங்களை செய்கிறோம். இப்போது மனசை மகிழ்வாகவே இருக்கணுங்கிறதுக்கு தான் ஒருத்தருக்கு சினிமாவுக்கு பிடிச்சா சினிமாவுக்கு போகிறாரு, ஒரு 3 மணி நேரம் என்ன மறந்து இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணுங்காரு, இல்லது போதைப்பொருள் ஏதோ ஒன்று எடுக்கும். அது அவ்வளவுமே பார்த்தா நம்ம மனசுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை சந்தோஷமாக வச்சுக்கணும், இல்லை ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கணும், இல்லை எனக்கு சந்தோஷம் கிடைக்கி அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு இதுவரைக்கும் ஏகப்பட்ட எல்லா முயற்சிகளும் பார்த்திங்கன்னா மனசை ஒட்டியே தான் நம்ம புற வாழ்க்கையில் இருக்குது. அது வந்து அதனால தான் சில பழக்கத்துக்கும் நம்ம அடிமை ஆகிறோம், அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஆனால் ஐயா அது மனசுக்கு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆகும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ அது தேவையில்லாத ஒரு விஷயந்தானா? உலக நீங்கள் ஒரு டைம் பாஸிங்க்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதாவது எதுலேயுமே நம்ம தோய்ந்திருக்கிறது வந்து இன்பத்தில் தோய்ந்திருக்கக்கூடிய ஒரு இது வந்துடும். அது நீங்கள் இன்பத்தில் தோய்ந்திருக்கிற ஒரு பழக்கத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் நம்மளை அறியாமலே துன்பத்திலையும் தோய்ந்திருக்கிற பழக்கம் வந்துடும். அது அதனால் முடிஞ்ச அளவில் மாடரேட்டாக போகிறது தான் நல்லது. நார்மலாக போய் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறதுல தப்பு இல்லை, அது நேச்சுரலாக இருந்தால் பரவாயில்ல. நாமளாக தேடி பிடிச்சி மகிழ்ச்சியாக இருக்கணும்னுட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டியதை செய்யணும்னுட்டு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மன மகிழ்வை தருது, அப்போது நாளைக்கு எனக்கு அதே சிந்தனை வருது அந்த இடத்துக்கு போனமே மன மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த இடத்த நான் தேடி போகிறேன். அப்படி தான் அந்த உலக வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த மனசை பொருத்தி தான், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவ்வளோ முயற்சிகளும் நடைபெறுது. அப்போ அது தாங்கள் பறவையில் வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ எது கரெக்டான விஷயம்? இல்லை அதாவது செயல் தான் முக்கியம். மனமகிழ்ச்சியை வந்து அது ஒரு அடிஷ்னல் நீ தான் வச்சுக்கிட்ட மொழியே, மெயின் டார்கெட்டு மனமகிழ்ச்சி தான் முக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். அது ஆனால் உலகத்தில் இன்றைக்கி அதுதானே நம்ம எல்லாருமே, அதாவது ஒரு படித்தவங்கள்லேருந்து பாமரர் வர எனக்கு மனசுக்கு தான் உரியாக இருக்குது, எனக்கு அதுதான் டென்ஷனாக இருக்குது, எனக்கு மன நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம செயல்படுறோம். அதுக்கு இந்த ஒரு டெக்னிக் போதுமானதா? இதை எடுத்துட்டாலே எனக்கு ரிலாக்ஸ் கிடச்சிருமா? நான் அந்த புற வழக்கையில் உள்ள அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்க இப்போ சினிமாவுக்கு போகிறதோ இல்லை ஒரு தேவையில்லாத ஹேபிட்டோ இல்லை எனக்கு பிடிச்ச நடனம் கலை அப்படி இருக்கிற எல்லா விஷயத்துலையும் என் மனசை ஈடுபடுத்த வேண்டாமா? இந்த ஒரு டெக்னிக் போதுமானதா? இல்லை அதாவது நீங்கள் அதில் வந்து ரொம்ப போராடாமல் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நிறையா ஹேபிட்ஸ் வச்சுருக்கலாம், பழக்கலாம், அதெல்லாம் வந்து அது வேண்டான்னு நினச்சாருனாலும் சிலதுகளும் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கும், அப்புறம் அதோட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி சண்டை போடாத அப்படி பார்த்துக்கிடுங்க. சில ஹேபிட்ஸ் இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிட வேண்டாம். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. செய்ய வேணுங்கிறதுல முடிவு எடுத்த பிறகு அவங்கள அந்த நீங்கள் செயல் தான் உங்களை வந்து மேலேயும் கொண்டு போகிறதோ கீழே கொண்டு போகிறதோ நம்முடைய செயல்கள் தான் நமக்கு முக்கியமானது. அதனால் செயல்களுக்கு உதவியாக நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிடுங்க.